ஹலோ விவோஸ், இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்னா, தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய நடிகர் தான் நடிகர் அரவிந்த் சாமி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகமான பெண் ரசிகைகளுக்கு பிடித்த ஒரே நடிகர்னா அது அரவிந்த் சாமி மட்டும்தான். ஏன்னா அந்த காலகட்டங்களிலே எல்லா பெண்களும் அரவிந்த் சாமி மாதிரி தான் மாப்பிள்ள வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பெண்கள் மத்தியில் அரவிந்த் சாமிக்கு மிகப்பெரிய புகழ் இருந்தது. ஆண் அழகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் தான் அரவிந்த் சாமி. ஆனால் தான் ஒரு அழகு அப்படின்ற ஒரு கர்வம் கூட அரவிந்த் சாமி கிட்ட இருக்காது. ஏன்னா தன்னோட அழகுக்கு நம்ம ஒன்றும் சாதனை பண்ணலை, அது இறைவனாக கொடுத்தது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவருக்குள்ளே இருக்கும். அதனாலேயே அவர் அழகை பற்றி எந்த விஷயத்தையும் பொருட்படுத்த மாட்டார். தன்னை சாக்லேட் பாயின்னு யாராவது சொன்னால் அவங்க மேலே தான் கோவப்படுவார். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மனிதராக தான் இருந்தார் நடிகர் அரவிந்த் சாமி. பிறப்பிலேயே பணக்காரராக இருந்த இவர் எப்படி சினிமாக்குள்ளே வந்தார் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் அவருக்கு நடந்த சில சோகமான சம்பவங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் அரவிந்த் சாமி 1970 ஜூன் 18 தேதி சென்னையில் பிறந்தார். தஞ்சாவூர் மாவட்டம் மெலட்டூர் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவங்க தான் VTV சுவாமி வசந்தா தம்பதிகள். இவங்களுக்கு மகனா பிறந்தவர் தான் அரவிந்த் சுவாமி. இவங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து அரவிந்த் சுவாமி பிறக்கிறதுக்கு முன்னாடியே தொழில் விஷயமா சென்னையில் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. சென்னையில் தான் அரவிந்த் சாமியும் பிறந்தாரு. அரவிந்த் சாமியோட தந்தை VT சுவாமி வந்து தொழிலில் ரொம்பவே மும்பரமான ஒரு ஆளாக இருந்தார். ஆரம்ப காலகட்டங்களிலே இவர் மிகப்பெரிய பணக்காரராகவும் இருந்தார். சென்னையில் வந்து சொந்தமாக ஒரு இரும்பு தொழிற்சாலையை ஆரம்பித்து அதன் மூலமாக பல நாடுகளுக்கு இரும்பு ஏற்றுமதியும் செஞ்சார். தொழிலதிபராகவும் வளர்ந்து வந்தாருன்னே சொல்லலாம். நடிகர் அரவிந்த் சாமியோட தாய் வந்து ஒரு பரதநாட்டிய கலைஞர். அது மட்டுமல்லாமல் சிறு வயதிலிருந்தே அரவிந்த் சாமி பள்ளி படிப்பில் ரொம்பவே ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்காரு. படிப்பிலையும் சிறந்து விளங்கியிருக்காரு. இவரோட பள்ளி படிப்பை சென்னை அடையாறில் உள்ள சிஷ்யா பள்ளியில் தொடக்கப்பள்ளியை முடித்தாரு. எழும்பூரில் உள்ள டான் பாஸ்கோ அப்படின்ற பள்ளியை பள்ளி படிப்பை முழுசாகவே முடிச்சிருக்காரு. அடுத்தபடியாக சென்னையில் உள்ள லொயலா கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தாரு. அதுக்கப்புறமா அமெரிக்காவில் உள்ள பிரபல பல்கலைக்கழகத்தில் மாஸ்டர் பட்டமும் வென்றார். இவர் அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கப்போ எங்கள் மகன் வந்து அதிகமாக பணம் கொடுத்தா தப்பான செயல்களை ஈடுபடுவானோ அப்படின்னு சொல்லி அரவிந்த் சாமியோட தந்தை VT சுவாமி அரவிந்த் சாமிக்கு குறைந்த பணங்களை மட்டும்தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அது மட்டுமல்லாமல் மாதம் மாதத்துக்கு கம்மியான பாக்கெட் மணி மட்டும்தான் கொடுப்பாராம். இதனால அரவிந்த் சுவாமி என்ன பண்ணியிருக்காருனா, தன்னோட பாக்கெட் மணியை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அங்கேயே மாடலிங்கும் பண்ணிட்டு வந்திருக்காரு. சில விளம்பர படங்கள்லையும் இவர் நடிச்சிருக்காரு. இவர் நடித்த இந்த விளம்பரங்கள் தான் திரைப்படத்தில் இவர் நடிக்கிறதுக்கான ஒரு அடிக்கல்லாகவே இருந்திருக்கு. தமிழ் சினிமாவில் பிரபலமான இயக்குனராக இருந்தவர் தான் மணிரத்னம். இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் அப்போது தளபதி படத்தை இயக்கிறதுக்கான வேலையில் ஈடுபட்டு இருந்தார். அப்போது அந்த தளபதி திரைப்படத்துக்கு ரஜினிக்கு தம்பி கேரக்டரில் ஒரு ஆளை நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மும்பரமாக ஒரு புதுமுகத்தை தேடிட்டு இருந்தார். அப்போ தான் எதேச்சையாக அரவிந்த் சாமி நடித்த ஒரு விளம்பரத்தை பார்த்துருக்காரு. அப்போது தன்னோட பணியாளர்கள் கிட்ட சொல்லி அரவிந்த் சாமியோட விவரத்தை கேட்டு வரும்படி சொல்லியிருக்காங்க. அப்போது அரவிந்த் சாமியை பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டு வந்து மணிரத்னத்தையும் சொல்லியிருக்காங்க. மணிரத்னமும் தன்னோட அலுவலகத்துக்கு அரவிந்த் சாமியை வர வச்சிருக்காரு. அப்போ அரவிந்த் சாமி கிட்ட இந்த திரைப்படத்தோட கதையை சொல்லி இதில் நடிக்கிறீங்களான்னு பர்மிஷன் கேட்டிருக்காரு. அப்போ நடிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அரவிந்த் சாமிக்கு சில டெஸ்ட்டுகளை வச்சிருக்காரு. அதாவது பாரதியார் கவிதை ஒன்றை கொடுத்து இதை படிக்கவும் சொல்லியிருக்காரு. அப்போ அரவிந்த் சாமி ரொம்பவே யோசிச்சிருக்காரு. அப்போ தமிழ் வருமானும் மணிரத்னமும் கேட்டிருக்காரு. அப்போ நான் ஒரு தம் அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மணிரத்னத்துல அந்த டைலாக் பேப்பரையும் வாங்கிட்டு போய் வெளியே நின்று தம் அடிச்சுட்டு அந்த பேப்பரையும் படிச்சிருக்காரு. ஒரே ஒரு தம் அடிச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த டைலாக் பேப்பரும் ஃபுல்லாக படிச்சு முடிச்சு திரும்பவும் மணிரத்னத்துக்கிட்ட வந்து அந்த டைலாக்கை சொன்ன உடனே மணிரத்னமே ஆடி போயிட்டாருன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இவரை தளபதி திரைப்படத்தில் நடிக்க வச்சாங்க. இந்த திரைப்படம் 1991 வெளியாச்சு. ரஜினி மம்புட்டி போன்ற பல முன்னணி நடிகர்கள் நடித்த இந்த திரைப்படத்தில் புதுமுகமாக அறிமுகமாகி இவங்க கூட சேர்ந்து அவரும் புகழ் பெற்றார்னே சொல்லலாம். நடிகர் அரவிந்த் சாமிக்கு அடுத்ததாக புகழ் தேந்தி தந்த ஒரு திரைப்படம்னா மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த ரோஜா திரைப்படம் மட்டும்தான். முதல்ல இயக்குனர் மணிரத்னம் ரோஜா திரைப்படத்தோட வேலைகளை ஆரம்பிக்கும் போது இந்த திரைப்படத்துக்கு ராஜீவ் மேனனை கதாநாயகனாகவும் நடிகை ஐஸ்வர்யாவை கதாநாயகியாகவும் நடிக்க வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தார். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால ராஜீவ் மேனனால் நடிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற நடிகையாக இருந்த ஐஸ்வர்யாவுக்கும் கால்சீட் பிரச்சனைன்னு சொல்லி அதில் நடிக்க மறுத்துட்டாங்க. அடுத்தபடியாக தான் இயக்குனர் மணிரத்னம் நம்மளால் புதுமுகமாக அறிமுகப்படுத்தப்பட்ட நடிகர் அரவிந்த் சாமியை இதிலேயே நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரோஜா திரைப்படத்தில் நடிக்க வச்சார். இந்த திரைப்படமும் மிகப்பெரிய புகழை தேடி தந்தது. தொடர்ந்து மணிரத்னம் இயக்கத்தில் பம்பாய் இந்திரா போன்ற திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றார் நடிகர் அரவிந்த் சாமி. அதை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் பட வாய்ப்புகள் இவருக்கு அதிகமாக வர தொடங்குச்சு. தாளாட்டு, பாசமலர்கள், புதையல், மின்சார கனவு, அலைப்பா
பாயுதே, என் சுவாச காற்றே, சாசனம் போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சு இவர் புகழ் பெற்றார்னே சொல்லலாம். எல்லாமே வெற்றி படங்களா கொடுத்துட்டு வந்த இவருக்கு புதையல், தேவராகம் அப்படின்ற இரண்டு திரைப்படங்கள் நடிகர் அரவிந்த் சாமிக்கு மிகப்பெரிய சருக்களை கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா இவருக்கு வெற்றியை கொடுத்த ஒரு திரைப்படம் தான் அலைப்பாயுதே திரைப்படம். அலைப்பாயுதே திரைப்படத்துல மாதவன், ஷாலினி நடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த திரைப்படத்துல ஒரு சிறிய கதாபாத்திரத்துக்கு தோன்றி மறைவாரு. அந்த திரைப்படமும் இவருக்கு விட்டு போன புகழை தேடி தந்தது. நடிகர் அரவிந்த் சாமி அலைப்பாயுதே திரைப்படத்துக்கு அப்புறமா நடிக்கிறத கொஞ்சம் குறைச்சுக்கிட்டாருன்னே சொல்லலாம். அடுத்தபடியா அரவிந்த் சாமி அவரோட தொழில கவனிக்க போயிட்டாரு. தந்தை கூட சேர்ந்து பிசினஸ் பார்த்துட்டு இருந்த அவருக்கு 2004 சேரன் தயாரிச்சு இயக்குற ஆட்டோகிராஃப் அப்படின்ற திரைப்படத்துல கதாநாயகனா நடிக்கிறதுக்கு சேரன் அரவிந்த் சாமி கிட்ட கேட்டிருக்காரு. அப்போ அரவிந்த் சாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ என்னால நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சேரன் கிட்ட மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அப்போ வேற வழி இல்லாம சேரனை அந்த திரைப்படத்துல நடிச்சு ஆட்டோகிராஃப் திரைப்படம் வெளியே வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அப்போ அந்த திரைப்படத்தோட ப்ரொமோஷன் விழாக்களுக்கு நடிகர் அரவிந்த் சாமி, இந்த திரைப்படத்துல நான் நடிக்கலன்னு இப்போதான் எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு. இருந்தாலும் இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, நான் நடிக்க மறுத்ததுனால தான் சேரன் மிகப்பெரிய நடிகராயிருக்காரு அப்படின்னு அரவிந்த் சாமி அடிக்கடி சொல்லிட்டு வருவாரு. அதுக்கப்புறமா அன்பே சிவம், தெனாலிராமன் போன்ற திரைப்படத்துல கமல் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைச்சது. ஆனா அரவிந்த் சாமி அந்த வாய்ப்புகளையும் நிராகரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறமா இவர் தமிழ் சினிமாவில் கடைசியா சாசனம் அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சாரு. இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் நடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிட்டாருனே சொல்லலாம், கொஞ்சம் இல்ல அதிகமாவே குறைச்சிட்டாரு. இவரோட தந்தை கூட சேர்ந்து அதிகமான பிசினஸ்களை கவனிச்சிட்டு வந்தாரு. பிசினஸ்ல மிகப்பெரிய ஆளா வளர்ந்தும் வந்தாரு. பல பேருக்கு இவர் வேலையும் கொடுத்திருக்காரு. பிசினஸ் ஓகோன்னு வந்ததுக்கு அப்புறமா நடிகர் அரவிந்த் சாமி திரும்பவும் சினிமாவில் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து வச்சிருந்தாரு. ஆனா அந்த நேரத்துல தான் இவர் வாழ்க்கையவே புரட்டி போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அரவிந்த் சாமிக்கு ஒரு விபத்து ஒன்று நடந்தது. இந்த விபத்துல அவரோட முதுகு தண்டுல மிகப்பெரிய பாதிப்பும் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம கால்கள் முடமாகி கிடந்தது. இதனால கிட்டத்தட்ட 4 அரவிந்த் சாமியால படுத்த படுக்கையை விட்டு எந்திரிக்க முடியல. அந்த 4 ரொம்பவே அவர் கஷ்டப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம உடம்பு சீக்கிரமா குணமாகணும் அப்படின்னு சொல்லி அதிகமான மருந்து மாத்திரைகளை எடுத்திருக்காரு. அந்த மருந்து மாத்திரைகளோட பின்விளைவா அவரோட தலைமுடி எல்லாமே கொட்டி போய் அவரோட உடல் எடை கிட்டத்தட்ட 110 அதிகமாயிடுச்சுன்னு சொல்ல முடியும். அடுத்தபடியா அரவிந்த் சாமியோட நண்பர் தான் சித்த மருத்துவத்தை முயற்சி செய்து பார்க்க சொல்லியிருக்காரு. அரவிந்த் சாமியும் அவர் பேச்சை கேட்டு சித்த மருத்துவத்தை முயற்சி பண்ணி பார்த்தாரு. உடனே 3 அவரோட உடல் நலங்கள் குணமாகி தேறி வந்துட்டாருனே சொல்லலாம். ஆனா அவரோட உடல் நிலை ரொம்பவே அதிகமாக இருந்தது. தலைமுடியும் கொட்டி போய் பாக்குறதுக்கே ரொம்பவே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அவரோட புகைப்படம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் எல்லா பேருமே ரொம்ப பெரிய அதிர்ச்சிக்கு உறைஞ்சு போனாங்க. இது அரவிந்த் சாமியே கிடையாது, வேற யாரோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் மாறி போயிருந்தாரு. எந்த பெண் ரசிகைகள் அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ள கேட்டாங்களோ அந்த புகைப்படத்தை பார்த்துட்டு இனிமேல் அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ள வேண்டாம் ஒரு பெற்றுச்சு. அரவிந்த் சாமிக்கு புகழையும் தேடி தந்தது. ஆனா அரவிந்த் சாமிக்கு மிகப்பெரிய புகழை தேடி தந்த ஒரு திரைப்படம்னா 2015 மோகன் ராஜா இயக்கத்துல வெளிவந்த தனி ஒருவன் திரைப்படம் தான். அந்த காலகட்டம் வரையுமே ஹீரோ மட்டுமே ரசிச்சுட்டு இருந்த ரசிகர்கள் எல்லா பேருமே தனி ஒருவன் திரைப்படத்துல இருந்து வில்லனை ரசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணமே அரவிந்த் சாமி தான் சொல்ல முடியும். தனி ஒருவன் திரைப்படத்துல வில்லனா கலக்கியிருப்பாரு. அந்த திரைப்படத்துல நடிச்ச ஜெயம் ரவிக்கு கூட அந்த அளவுக்கு புகழ் கிடைக்காது. ஆனா அரவிந்த் சாமிக்கு நிறைய புகழ் கிடைச்சது. அதை தொடர்ந்து போகன், பாஸ்கர் ஒரு ராஸ்கல், செக்க சிவந்த வானம் போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சு வெற்றியை கொடுத்தாரு. அது மட்டுமல்லாம இன்னும் இவரே சில திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. தலைவி, சதுரங்க வேட்டை 2 போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. இதுல தலைவி திரைப்படத்துல MGR வேடத்துல இவர் நடிச்சிட்டு இருக்காரு. சமீபத்துல தான் இவரோட போட்டோ வெளியாச்சு. பாக்குறதுக்கு அச்சசலா MGR மாதிரியே இருந்தாரு. திரும்பவும் இவரோட புகழ் அதிகரிச்சிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அடுத்தபடியா நீங்களும் வெல்லலாம் 1 அப்படின்ற நிகழ்ச்சியிலையும் தொகுப்பாளரா இவர் இருந்தாரு. சினிமா வாழ்க்கையில புகழ் பெற்றிருந்த இவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளும் நடந்திருக்கு. இவரோட 23 தாய் தந்தை 2 இறந்து போயிட்டாங்க. அடுத்தபடியா இவர்
1994 காயத்ரி அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு ஆதிரா ருத்ரா அப்படின்ற இரண்டு பிள்ளைகளும் இருக்காங்க. ஆனா இவரோட மனைவி காயத்ரிக்கும் அரவிந்த் சாமிக்கும் கருத்து வேறுபாடு காரணமா இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சிட்டாங்க. அதை தொடர்ந்து இவர் அபர்ணா முகர்ஜி அப்படின்ற பெண்ணை இரண்டாவதா திருமணம் செஞ்சுக்கிட்டு தன்னோட குழந்தைகள் கூட சேர்ந்து இப்போ வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னமும் தமிழ் சினிமாவில் அழியாத புகழ் கொண்ட ஒரு மனிதராகத்தான் இவர் விளங்கிட்டு வராரு. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.